ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசிசாவின் சமையல் சேனல். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூவையும் வாழைப்பழத்தையும் யூஸ் பண்ணி மூணு டிஷ்ஷஸ் செய்ய போகிறோம். ஒன்று வந்து பனானா மில்க் ஷேக், வாழைப்பூ வடை, அப்புறம் வாழைப்பூ கோலா உருண்டை. இதில் வாழைப்பூ வடையை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைப்பூ கோலா உருண்டை செய்கிறதுக்கு நம்ம வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணி கொத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். அதை நமக்கு சொல்லித்தரத்துக்கு இந்த சேனலோட சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. எப்பவும் வாழைப்பூ கொத்துறதுக்கு முன்னாடி கைகள்லையும் கத்தியிலையும் நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் அது கரைப்படியாமல் இருக்கும். வாழைப்பூ இதழ்களில் இருக்கக்கூடிய நரம்பு மாதிரியான பகுதியையும் அந்த வெள்ளைத்தோல் பகுதியும் நீக்கிட்டு மீதியெல்லாம் நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். எப்பவுமே வாழைப்பூவை கொத்தும் போது ஒரு பாத்திரத்தில் உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பு தண்ணீரில் கொத்தி வைங்க. வாழைப்பூவை கொத்தியாச்சு, இதை ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணீர் வடிச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த வாழைப்பூ கோலா உருண்டைக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். கோலா உருண்டைக்கு பைண்டிங் பவுடராக பொட்டுக்கடலையும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். தேங்காய் 2 பெரிய துண்டாக எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இஞ்சி சின்ன துண்டு, பூண்டு 3 பல் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சி எடுத்துக்கோம். இனி ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வடிகட்டி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். வாழைப்பூவை உப்பு தண்ணீர்லேயோ இல்லை மோர்லேயோ சேர்த்து நம்ம நறுக்கும்போது அது சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கும். இந்த வாழைப்பூவுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் இதுலேருந்து தண்ணீர் விட ஆரம்பிக்கும். இந்த தண்ணீர் வத்துற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிப்போம். ஆயிலில் 5-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகு, 1 சின்ன பட்டை, 2 கிராம்பு வாசனைக்கு கொத்தமல்லி, மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயம் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கிட்டு இதோட ஆற வச்சு வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணீர் சேர்க்காமல் அரைப்பட்டால் லைட்டாக தண்ணீர் தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணீர் தெளித்து இந்த வாழைப்பூவை அரைச்சி எடுத்துட்டோம். நான் இந்த கப் அளவு தான் வாழைப்பூவை எடுத்துருந்தேன். இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்தும் இதை விட கம்மியான அளவில் தான் இந்த மாவு கிடச்சிருக்கு. இதை உருண்டை பிடிச்சி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை ரெடியாக. விஜய் டிவியோட குக்கு வித் கோமாளி அப்படின்ற ஷோவில் ரொம்பவே பாப்புலரான இந்த வாழைப்பூ கோலா உருண்டை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த மாவை வந்து உருண்டை பிடிச்சி முதல்ல பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஒரு உருண்டையாக போட்டு பொன்னிறம் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த கோலா உருண்டைகளை போட்ட உடனே பரட்டி விடாதீங்க, அப்படின்னா உதிர்ந்து போயிடும். இது ஆல்ரெடி ஆஃப் குக்குடுன்றதுனால ஒரு புறம் நல்லா வெந்ததும் திரும்பவும் நம்ம மறுபுறம் திருப்பி விட்டுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இது ஒரு புறம் வெந்துருச்சு, நான் மறுபுறம் பரட்டி விட்டுக்கிறேன். இதையும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு புறமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் வாழைப்பூ வடைக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சூடாக இருக்க எண்ணெயில் நம்ம வடையும் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம்.
அடுத்து நம்ம பனானா மில்க் ஷேக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ரெண்டு வாழைப்பழங்களை ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். 200 ml பால், காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு கிளாஸ் பாலுக்கு தேவையான 1 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நம்ம 30 செகண்ட் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அருமையான ஆரோக்கியமான வாழைப்பூ கோலா உருண்டை வாழைப்பூ வடையோட டேஸ்டி பனானா மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மில்க் ஷேக்கை நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான மில்க் ஷேக்கில் நம்ம 1 டீஸ்பூன் தேனும் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எல்லா பாகமே நம்ம உடலுக்கு ரொம்பவும் நன்மைகள் பயக்கக்கூடியது. வாழைப்பழமும் வாழைப்பூவும் யூஸ் பண்ணி நம்ம செஞ்ச இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.